ஏ ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜே வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தில் வந்து வார வாரம் ஒரு அப்டேட் விட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூரி படையை வச்சுட்டே இருக்காங்க. தலை ஃபேன்ஸ் முக்கியமாக சொன்னோன்னா ஏகே ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக சந்தோஷமாக வச்சுட்ருக்காங்க வாரம் வாரம் ஒரு அப்டேட் விட்டுட்டு. அதுமாதிரி இந்த வாரத்தில் ஒரு அப்டேட் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு அப்டேட் மட்டும் சொல்ல முடியாது, எக்கச்சக்கமான ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஹெச் வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து தலை பற்றி நிறைய அந்த படத்தில் நடந்த விஷயங்கள் பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஆல்ரெடி நீ தெரிஞ்சிருப்பீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலைஜித்தோட ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்டு வந்து வச்சிருக்காரு, ஒயிட் கலரில் பியர்டு வந்து நல்லா வச்சிருக்காரு. ஸோ அடுத்த படத்துக்கான கெட்டப்பில் கண்டிப்பாக பியோடோட ஒரு மாதிரி ரெக்கடாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஹிண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வலிமை படத்தில் வந்து ஒரு விசில் தீம் சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம சோனி சவுத் இந்தியா சேனலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு, அது வலிமை வந்து மதர் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆரம்பத்தில் அது ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மெலடியாக இருந்தாலுமே அதை கேட்க 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 நிறைய பேருக்கு வந்து ஒரு அடிக்ஷனாகவே மாறிச்சு, ஒரு சென்டிமெண்டான ஒரு சாங்காகவும் மாறிச்சு. நிறைய பேர் அதை வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இருந்த ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருந்ததும் சரி, நிறைய மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் சரி, வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே அந்த சாங் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது வலிமை விசில் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித்குமார், யுவன் சங்கர் ராஜா, வினோத், போனி கபூர், ஜி ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாமே இருக்குது. ஸோ பார்ப்போம். ஜி ஸ்டுடியோஸ் அண்ட் போனி கபூர் பிரசன்ஸ். ஏன் தல அஜித்த போலீஸ் ஆப்போசிட்லயே நிக்க வச்சு காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல, அவரும் ஒரு போலீஸ் தான். ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு இது, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஹிட்டு இது. எனக்கு விசில்ல ரொம்ப மைல்டா செம்மையா இருக்கு. வா, இந்த பிளாக் கேப் சார், கிளாஸுங்க மனுஷன், வேற லெவல் கிளாஸ். இந்த ஃபைட்டு படத்தில் ஒரு தரமான ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நெருப்பும் எரியுது, ஒரு பக்கம் அப்படியே மழையும் வந்துட்டு இருக்கு அந்த சீக்வன்ஸில். யுவன் சங்கர் ராஜா தலைவா, வேற லெவல் தலைவா நீ. பொங்கல் ரிலீஸ் ஒரு கேட்சியான ஒரு விசில் தீம், நல்லா இருக்கு, நல்லா கேட்கும் போதே நமக்கு வந்து அது ஏறிச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் இதாக விசில் வச்சுட்ருப்பாங்க. சொல்லணுன்னா இப்போ வந்து நிறைய பேரோட காலர்டியூனாகவும் இது மாறும், ரிங்டனாகவும் மாறும். ஸோ வாய்ப்பு நிறைய இருக்குது, நல்லா கேட்சியாகவும் இருக்குது, கண்டிப்பாக ஒரு செட்டிலான ஒரு மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும், நல்லா இருக்குது. இன்னும் வேறு என்ன சாங்ஸ் இருக்குது அப்படின்றது கெஸ் பண்ண முடியல, படத்தில் எத்தனை சாங்ஸ் அப்படின்றதும் நமக்கு தெரியல, ஓவரால் பார்க்கணும். ஆக்சுவலாக படம் வந்து ஜான் 13 இல்லை ஜான் 12 ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காகவே போயிட்டுருக்கு. பட் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் 99% வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே, அதாவது 13 ஜான் 13 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜான் 13 ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஓகே, படத்துக்கு நல்லா ஒரு ப்ரொமோஷன் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி தலையோட அடுத்த படமான 61 ஹெச் வினோத் தான் வந்து டிரெக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாமே இந்த வருஷத்தில், அதாவது 2020 வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா ஏகேயோட ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்திய ஒரு ஆர்டிஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு தீபாவளி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ பார்ப்போம், ஏன்னா அந்த படம் வந்து
சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராமிசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ அதாங்க, ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப, இந்த விசில் தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி செட்டில் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கேக் கேட்க ரொம்ப அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் மட்டும் நிறைய பேர் அடிக்ட் ஆக போகிறாங்க. ஸோ ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை ரெண்டு பேர் பேர் உங்கள் ஜெய் ஃப்ரம் ஜே வ்ளாக்ஸ் பா.